எல்லாருக்கும் வணக்கம். கலைஞர் சாருக்கு, எஸ்பிபி சார், ரவீந்திர துரசாமி சார், அப்புறம் ராமதாஸ் சார், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புனிதமான ஃபங்க்ஷன் சொல்லலாம். புனிதத்துக்கு இன்னொரு பேர் சூப்பர் ஸ்டார்னு கூட சொல்லலாம். எப்படி அந்த மாதிரியில் பப்ளிசிட்டிக்கு சூப்பர் ஸ்டார்னு பேர் வச்சோமோ அந்த மாதிரி ஒரு புனிதன்னா அது சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு இந்த 70வது பிறந்தநாள் அப்படின்னு சொல்றதுல பெருமையாக இருக்கு. ஆனால் என் தலைவனுக்கு 70 வயசு ஆச்சுன்னு சொன்னால் என்னால் ஒத்துக்கவே முடியாது. நட ஸ்டைலு, அந்த லுக்கு, பேசுகிற பேச்சு, கான்ஃபிடென்ட்டு, அன்றைக்கி கூட தர்பார் ஃபங்க்ஷனில் பேசும்போது அவருக்கு டிரைவராக வந்தவருக்கு பேரை இப்போ சொல்லி சொல்கிறார் அவர். ஸோ அவருக்கு வந்து 70 வயசுனால் நம்மளால் நம்பவும் இல்லை. தலைவருக்கு ஒரு 25 அப்படின்னா நம்பலாம் போல, அப்படி தான் இருக்காரு. அப்புறம் இந்த ரவி சாரை பற்றி சொல்லணும். 70 வயசு பர்த்டேக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 70 நாளும் நல்லது பண்ணிட்டு இருப்பாங்களா? ஒரு ரசிகர் மன்றத்தில் 70 நாள் பண்ற அந்த நல்லது எல்லாமே எனக்கு வந்து வீடியோவில் அனுப்பி வைப்பார், பார்ப்பேன். என்ன இப்படி ஒரு அன்பு இருக்கலாம், பாசம் இருக்கலாம், வெறித்தனம் இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி ஒரு வெறித்தனம் சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும்தான் அமையும். இவங்க மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் ஒரு தீபாவளி வந்தால் எப்படி இருக்கும், ஒரு பொங்கல் வந்தால் எப்படி இருக்கும், ஒரு நியூ இயர் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் பர்த்டே அதுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க எல்லாரும். அது மட்டும் இல்லாமல் இங்கே மட்டும் இல்லை, ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஜப்பான்லங்க வாழையில போட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கடலை தாண்டியும் கலக்கிட்டு இருக்கிற ஒரே சூப்பர் ஸ்டார் நம்ம சூப்பர் ஸ்டாராக தான் இருப்பாங்க. ஸோ இவருக்கு வந்து எனக்கு வந்து அவரை வந்து வாழ்த்துறதுக்கெல்லாம் எனக்கு வயசு இல்லை. அதால் சூப்பர் ஸ்டாரும் நானும் நம்ம எல்லாம் வணங்குற ராகவேந்திர சுவாமியை வேண்டிக்கிட்டு அவர் வந்து 100 ஆயுசுக்கு மேலே நல்லா இருக்கணும்னு எல்லா கடவுளையும் வேண்டிக்கலாம். இப்போ அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ, என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ, அவர் வந்து என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் நம்ம அதிகமாக பேசி செய்யறதுன்றது ஒரு பக்கம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி என்னன்னா, நம்மளை விட்டு போன தலைவரை நம்ம கிட்ட கூட்டு வந்து சேர்த்தது நம்ம ப்ரேயர் பண்ணறதான் சேர்த்துச்சு. ஒரே ஒரு நிமிஷம் நம்ம தலைவருக்காக எழுந்து நின்று உங்க மனசுல அவர் இன்னா வரணும்னு நினைக்கிறாரோ அதை மெடிடேஷன் ஒரு நிமிஷம் கண்ண மூடி நில்லுங்க ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். யார் யாரும் என்னென்ன நினச்சிருப்பீங்க, நான் கூட ஒன்று நினச்சிருப்பேன், நான் வெளியே சொல்ல மாட்டேன், அது எல்லாம் நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஸோ இருக்கேன், நான் வரேன் மீட்டருக்கு வரேன், இருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரே ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த தர்பார் படத்தில் வந்து நான் பேச நினைச்சது வேற ஒரு ஆள், நான் பேச நினைச்சது, நான் சொல்ல நினைச்சது, என்னுடைய வழியை சொல்ல நினைச்சது வேற. ஆனா சம்மந்தம் இல்லாம ஒரு சின்ன மிஸ் கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு, அதை நான் இங்க கிளியர் பண்ணணும். ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ரசிகனா இருந்து ஒரு மனிதனா இருந்து அதை நான் கிளியர் பண்ணலாம், தப்பாயிடும். அது ஒண்ணும் இல்லை, நான் வந்து அண்ணன் கமல் சாரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், என்ன சொன்னேன்னு கிளியரா சொல்றேன், புரிஞ்சுங்க. சின்ன வயசில், நான் சின்ன வயசாக இருக்கும்போது தெரியாமல் புரியாமல் கமல் சார் ரசிகரும் நானும் அவர் போஸ்டரில் சாணி அடிச்சிருக்கேன். சின்ன வயசில் புரியாத வயசு எனக்கு, அதுதான் சொன்னேன்.
இப்போ அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது, அவங்க ரெண்டு பேர் ஒன்னா கை கொடுத்து போறது, அவங்க ஒன்னா இருக்கிறத பார்த்தா எனக்கே தோணுது, ஐயோ தப்பா சண்டை போட்டுட்டோமோ, நம்ம வீணா சண்டை போட்டுக்கிட்டோமோ அப்படின்லாம் எனக்குள்ள தோணுச்சு. கமல் சாருக்கும் எனக்கும் எந்த ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் கூட வந்ததில்லை. மனசால கூட நான் அவருக்கு துரோகம் நினைக்க மாட்டேன். ஏன்னா என் தலைவர் வந்து யாரெல்லாம் வந்து துரோகம் பண்ணக்கூடாதோ அவர் வந்து எப்படி வளர்க்குறாரோ அப்படி வளர்க்கப்பட்ட பையன் தான் நான். ஸோ தலைவருக்கு வந்து அவ்வளோ பெரிய நண்பர்னா நானும் அவரை அவ்வளோ மதிக்கணும், அதுதான் தலைவருக்கும் பிடிக்கும். ஸோ கமல் சார் வந்து எந்த விதத்திலும் எனக்கு ஒரு சின்ன துரோகம் கூட பண்ணதில்லை. எனக்கு எப்படி கமல் சார் மேலே இந்த மாதிரி தப்பாலாம் பேச தோணும்? அது வந்து மரியாதைங்க. நான் வந்து சின்ன வயசில் அப்படி பண்ணேன், இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டு பேர் கை கோத்து நடக்கும்போது வேற எதெல்லாம் நடக்க போதுன்னு அவர் பெருமைப்படுத்த தான் நான் பேச ஆரம்பித்தேன். நான் அந்த இடத்துல தயவு செஞ்சு புரிஞ்சுங்க சரிங்களா, அது தப்பாகிடக்கூடாது. நீங்கள் நம்ப மாட்டீங்க. கமல் சார் வந்து அவருடைய அடுத்த படத்தில் தலைவான்ற படத்தில் நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணுங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு பேசினார் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. அது என்னால் இந்த காலபைரவான் ஒரு படம் பண்ணுறதால அது பண்ண முடியலன்னு சொன்னேன். ஸோ இவ்வளோ எங்களுக்குள்ள ஒரு அவருக்கு என் மேலே மரியாதையோ இல்லை, நான் அவர் மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கேன். தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இதை மறுபடியும் இதை வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு இன்னும் கூட கோவம் இருந்தால் நான் உங்கள் வீட்டு புள்ள மாதிரி வீட்டுக்கு வாங்க திட்டுங்க அடிங்க, நான் மனசார எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த டைமில் தான் கமல் சார் ரசிக்கிறோம், ரஜினி சார் ரசிக்கிறோம், ஒன்றா இருக்கணும். ஏன்னா ஒன்றா இருந்து காமிக்கிறாங்க, நாம் இந்த டைமில் தான் ஒன்றா இருக்கணும், இந்த டைமில் சண்டைப்பட்டுக்கூடாது. சார் எல்லாருமே பண்ணல, ஒரு சிலர் தான். ஸோ ரொம்ப கோவம் இருந்தால் கூட வீட்டுக்கு வாங்க, உங்கள் தம்பி மாதிரி உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இப்போ விஷயத்துக்கு வர நாங்கள் தர்மம் இருக்கும்போது சைலண்ட்டாக இருக்கும் தர்மம், அதர்மம் தலை தூக்கிட்டே இருக்கும். அந்த அதர்மம் ஏன் தலை தூக்குதுன்னா தர்மம் பார்த்துக்கிட்டே இருக்கும், சரி போட்டோம் சரி போட்டோம் சரி போட்டோன்னு அந்த தர்மம் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு அளவுக்கு மிஞ்சி போகும்போது, ஒரு அளவுக்கு மிஞ்சி போச்சுன்னு வச்சிங்களேன் அது நல்லதில்லை. ஸோ நான் வந்து யாரையும் திட்டணும்னு அங்கே வந்து நான் எதுவும் பண்ணலை, எதுவும் செய்யலை. மனசுல பட்ட வலியை சொன்னேன். அது ஏன் வலி மட்டும் இல்ல, சூப்பர் ஸ்டாருடைய மனசுல, சூப்பர் ஸ்டார் ரசிகர் மனசுல, எல்லாரும் மனசுக்குள்ளேயும் அந்த வலி இருக்கு சார். சூப்பர் ஸ்டார் ரசிகர் ஒவ்வொருத்தரும் மனசுலயும் அந்த வலி இருக்கு. ஏன் எப்படி பேசுறாங்க, எந்த எதுவுமே பண்றது இல்லையா சூப்பர் ஸ்டார், எதுவுமே பண்றது இல்லை, ஏன் எப்படி பேசுறாங்க சார்? நல்ல அரசியல்னு ஒன்று இருக்கு சார், கெட்ட அரசியல்னு ஒன்று இருக்கு. நல்ல அரசியல் எது சொல்லட்டுமா, யார் வந்தாலும் வர வைக்கணும் சார். ஸ்டாலின் சார் வர்றாரா, வாங்க. இப்போ பாருங்க, ஓபிஎஸ் சார் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருந்தார் முதலமைச்சராக, அவர் கர்மா நல்லா இருக்கு. போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருப்பாங்க, போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருப்பாரு. அவர் வந்தார் உட்கார்றாரு. இப்போ எடப்பாடி வந்திருக்காரு, அவங்க கர்மா நல்லா இருக்கு, போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. பார்த்து பொறுமைப்படக்கூடாது, அரசியலுக்கு வரலாம் யாரு வேணா, அது கடவுள் ஆசீர்வாதம், மக்கள் டிசைட் பண்ணுறது எல்லாமே. யார் வேணா அரசியலுக்கு வரலாம், உதயநிதி ஸ்டாலின் தம்பி வர்றாரா, வாங்க அரசியலுக்கு வரட்டும், அரசியல் பேசுங்க. அரசியல உங்க கொள்கை நல்லா இல்ல, நீங்க செய்யறது நல்லா இல்ல, அப்புறம் நீங்க பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, மக்களுக்கு நல்லது பண்ண மாட்டீங்க, இது எல்லாம் பேசுவீங்க அரசியல். ஏன்னா எனக்கு அரசியல் தெரியாது, அரசியல் பேசுங்க, நான் அதெல்லாம் வேண்டாம். யாருமே அரசியலுக்கு வரக்கூடாது, நான் மட்டும்தான் அரசியலுக்கு வர்றது தான் தப்புன்றேன் நான். யாரும் அரசியலுக்கு வந்துடக்கூடாது, எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், உங்களுக்கு யாருமே எதுவுமே தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன் நான். நல்லா யோசனை பண்ணுங்க, நான் பேசுறதுல 100% நியாயம் இல்லாம நான் பேச மாட்டேங்க, நான் தர்மத்தை தான் பேசுறேன் நான். ஏன்னா சின்ன வயசுல எங்க அம்மாவை பார்த்தேன், என் ஒய்ஃபு, குழந்தைங்க, குட்டிங்க எல்லாத்தையும் பார்த்து இப்ப நான் லைஃப்ல ஒரு அளவுக்கு செட்டில் ஆயிருக்கேன். இதுக்கப்புறம் நான் சொசைட்டிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் நான். அந்த சொசைட்டியில் இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுன்றது தப்பு. யார் வந்தாலும் வரக்கூடாது, வரக்கூடாது, நீ வரக்கூடாது. நான் தான் தமிழ் தாயின் மூத்த புள்ள, நாங்களும் அமெரிக்காக்காரன் பிறந்தோமா, நாங்களும் அமெரிக்காக்காரன் பிறந்தோமா, எனக்குதான் தெரியும் என் வீட்டில் எங்க நெட்டு போயிருக்கு, போர்டு போயிருக்கு, இது போயிருக்கு, கடன கடிக்க கூட்டம் வந்திருக்காங்க.
யாரும் வரக்கூடாது. அவர் வந்துட்டாரா, யாரும் போய் சொல்லுவாங்க நினைக்கிறேன். அண்ணா அங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்காருன்னா நாலு பேர் கை தட்டுறாங்க, அவர் லிஸ்ட் எடு, அவர் யாரு என்ன எல்லாத்தையும் போட்டு அவரை பத்தி வந்து உடனே பேசுறது. யார் வந்தாலும் பயப்படாதீங்க, யார் வந்தாலும் வரவீங்க, வாங்கன்னு சொல்லுங்க. இப்ப ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குப்பா, இது ஒரு அரசியல் ஓட்டப்பந்தயமாவே எடுத்துங்களேன். எல்லாரும் வந்து ஓடி ஒருத்தர் போய் ஜெயிக்கிறவர் தான் சரியான ஆம்பளை. யாருமே ஓடவே கூடாது, நான் மட்டும் தான் ஓடி போய் ஜெயிப்பேன், அது என்ன இது? யாருமே ஓடக்கூடாது, நான் மட்டும்தான் ஓடுவேன். எந்த தொழிலாவது இது நடக்குமா? எந்த தொழிலும் நடக்காது. எல்லாரும் முட்டாள். நான் வந்து இது பேசுனதால என்ன வந்து கேக்குறாங்க, ஒரு சில இதெல்லாம் பார்த்த வீடியோல அவர் பேர் சொல்ல கூட உனக்கு தைரியம் இல்லையா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை அப்படின்னு கேட்டாங்க. அவர் பேர் சொல்லிதான் நான் ஆம்பளை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லடா. நிறைய பேர் சொல்றாங்க, என்ன சார் இப்படி எழுத்து பேசுறீங்களே சார், பேசாம விட்டுன்னு வச்சுங்க சார், அதர்மம் தவத்துக்கும் சார், தர்மம் கீழே போயிடும் சார், காலகட்டத்தில் பேசியே ஆகணும். இது எனக்கு நல்லா தெரியும், என் மேல மீம்ஸ் போடுவாங்க, என்ன தப்பு தப்பா திட்டுவாங்க, ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப திட்டுறதுக்கு எல்லாம் தெரியும். என் வீட்டில் கூட சொல்றாங்க, அதே ஒன்னு ரொம்ப தப்பு தப்பா பேசுவாங்க, கொச்சு கொச்சியா பேசுவாங்க, எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா தர்மம் ஜெயிக்கணும்னா வந்துதான் ஆகணும், பேசிதான் ஆகணும். என் தலைவர் மொத்த மொத்த தர்மத்துக்கு சொந்தக்காரன், இது மொத்த மொத்த அதர்மத்துக்கு தப்பு, ரொம்ப தப்பு. எனக்கு யாரும் இல்லதா, தனி மனுஷனா தான் நான் வந்தேன்பா ஃபீல்டுக்கு, எனக்கு யாருமே இல்லை. ஆனா எங்க அம்மாவுடைய ஆசீர்வாதம், ராகவேந்திர சாமி ஆசீர்வாதம், ரஜினின்ற மூணு எழுத்து என் பின்னாடி இருக்கு. ஸோ யாரையுமே வந்து தப்பா பேசாதீங்க, தயவுசெய்து. இப்ப கூட கேட்கிறேன் நான், நான் திட்ட வரல, திருத்த வந்திருக்கேன். டிவிலே சொல்லிருக்கேன், உங்களுக்கு பிடிக்காதவங்களை திட்டாதன்னு சொல்லியிருக்காங்க. நான் கூட தப்பு தப்பான வார்த்தை எல்லாம் பேசலாம். அண்ணா நீங்களாவது இங்க பிறந்தீங்க, நான் ராயபுரம்னா காசி மேட்ல பிறந்த, தப்பான வார்த்தைகள் எனக்கு பேச தெரியாதா? என் தலைவன் என்ன அப்படி வளர்க்கல, இதை விட மோசமாலாம் எனக்கு பேச தெரியும். உடனே ஆம்பளையா பேச சொல்ல மாட்டியா, அது நல்ல ஃபங்க்ஷன், அங்க போய் இவருக்கு எதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கணும். ஸோ இனிமையாவது கட்சி பேசுங்க, எல்லாம் பேசுங்க, எந்த கட்சி தலைவரையும் திட்டாதீங்க, யாருமே எதுவுமே பேசாதீங்க. அரசியல் மட்டும் பேசுங்க சார், தனி மனிதன் தாக்குதல் இருக்கக்கூடாது சார, அதுதான் சார் அதர்மம்னு சொல்றேன். நான் சொல்றது ஏதாவது தப்பு இருக்கா நீங்க சொல்லுங்க. லாரஸ் வந்து ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டாருன்னா ஒரு கோடி ரூபா கொடுத்து லாரஸ் வந்து ஜல்லிக்கட்டுல சேர்ந்த யாருன்னா பாத்திருக்கீங்களா? அப்ப அங்க உட்காந்துங்களா, ஒரு கோடி ரூபா லஞ்சம் வாங்கி தான் என்ன சேர்த்தாங்களா? இவர் கணக்கு கேக்குறாரு, நான் வந்து கணக்கு சொல்லு, ஒரு கோடி ரூபாய் யாருகிட்ட கொடுத்தாங்க? உங்களுக்கு பணம் புரியுதா? ரஜினியுடைய ரசிகன் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ சாதாரணமா நினைச்சிருவாத ரஜினியுடைய ரசிகன். நீ ஒரு கோடி ரூபாய் நான் வந்து கொடுத்தேன்னு ஜல்லிக்கட்டுல சும்மா சும்மா வீடியோ போட்டு ஒரு கோடி ரூபாய் யாருகிட்ட கொடுத்த, யாருகிட்ட கொடுத்த இன்னைக்கு சொல்லட்டுமா யாருகிட்ட கொடுத்தாங்க? ஜல்லிக்கட்டுல சேலத்துல ஒரு பையன் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்து துடிக்க துடிக்க இறந்தான, மைக்கு முன்னாடி கத்தி கத்தி பேசிட்டு சும்மா போய் வீட்டுல பத்து தூங்குனீங்கள, அந்த தாய்க்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன், அந்த தங்கச்சிக்கு படிப்பை பத்து கொடுத்துருக்கேன், அங்க போய் கேளுங்க என் பணம் என்ன செலவாச்சு. நான் சொல்றேன், எல்லாம் பீச்சில் போய் அடிபட்டு போனோடனே ஒரு பையன் இறந்துட்டான் தண்ணியில வந்து, யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு சொல்றேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய ரசிகன் பப்ளிசிட்டி பண்ணிருக்கா பண்ண மாட்டான் எல்லாமே. இன்னைக்கு சொல்றேன், அந்த பையன் தண்ணியில வந்து இறந்துட்டான், அவங்க வீடு அனாதி. இன்னைக்கு போய் 10 லட்சம் ரூபாய் ஒரே செக்ல கொடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய ரசிகன் மொட்டசிவா கட்டசிவா படத்துல வந்து நீங்க எல்லாம் கேட்டீங்களா, வந்து ஒரு கோடி ரூபாய் கூட ஆனந்த விடுன்னு கேட்டீங்களா? கலாமின் காலடி சூட்டில் ஒரு கோடி ரூபாய் நீங்க எல்லாம் கேட்டீங்களா? என் பொண்ணு பேர் மேல போட்டிருந்தா இப்ப வட்டி ஏறி இருக்கும். நான் ஏன் பண்றேன்? மக்கள் கொடுத்த பணத்தை மக்களுக்கு கொடுக்கணும்னு பண்றேன். நானு ஒரு கோடி ரூபாய் ஆனந்தவிடன் கொடுத்து 100 பேருக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னேன், யாரும் இன்னைக்கு கேட்க போறது இல்லை, கொடுக்கணும்னா நான் எதுக்கு பண்றேன்? தர்மம் இருக்கு,
நீ இவ்வளவு சம்பாரிச்சுனா இவ்வளவு கொடுக்கணும்ன்ற தர்மம் இருக்கு. கிருஷ்ணன் பார்த்துக்கிட்டே இருக்கான். சூப்பர் ஸ்டார் அப்படி வளர்த்துருக்காருங்க. திருவண்ணாமலைக்கு லைட் போட்டா நாங்க கோவில் கட்டுவோம். அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னா அப்பா அம்மாக்கு கோவிலே கட்டிடுவோம். குடும்பத்தை நல்லா பார்க்கணும்னா எங்க என் குடும்பத்தை மட்டும் குடும்பம் நினைக்க மாட்டோம், எல்லாருமே என் குடும்பம் தான். சீமான ஒரே நிமிஷம் சரி ஓகே சரி சொல்ல பாரு அப்படி கேரளா அவருக்கு என் வீட்டுக்கு இங்க பிரச்சனை வந்தா பரவாயில்ல, கேரளாவில் பிரச்சனை நடக்குது. ஊரே அழிஞ்சு போச்சு, 1 கோடி ரூபா தூக்கி போய் கொடுத்தேன். கேரளா முதலமைச்சருக்கிட்ட அந்த நாட்டுக்கு நல்லது பண்ணுங்கன்னு. நீ ஓட்டுக்காக பண்றவன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகன் நாட்டுக்காக பண்றவன். தயவு செஞ்சு சொல்றேன், மற்றவங்களை தப்பா பேசாதீங்க, புண்பட வைக்காதீங்க. நீங்க மட்டும் அன்னைக்கு ஜல்லிக்கட்டுல பேசலாம், இன்னைக்கு நான் பேசி இருக்க மாட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர் மனச புண்பட வைக்கிறீங்க, யாருமே புண்பட வைக்காதீங்க. தலைவருடைய இதுவால நான் இதுக்கப்புறம் இதை பத்தி நான் பேச மாட்டேன், ரொம்ப சைலண்ட் ஆகிடுவேன். என் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டேன், அது உங்க மனசுல இருக்கிறது கூட நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இதை பத்தி நான் அதிகமா பேசுறதோ இதெல்லாம் இல்லை. சோ இந்த விஷயத்தை அப்படியே தள்ளி வைக்கும். தலைவா, ஹாப்பி பர்த்டே. நீங்க 100 ஆண்டு நல்லா இருக்கணும். அண்ணன் எல்லா கடவுளையும் வேண்டிக்கிற, நீங்க அரசியல்ல மிக பரவாயில்ல ஜெயிக்கணும்னு நான் வணங்குற எல்லா சுவாமியும் வேண்டிக்கிறேன். இங்க வந்த ரஜினியுடைய காவலர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார், தேங்க்யூ.